பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஹாய், நான் உங்க அக்ஷயா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒனிந்தியா தமிழ். இந்திய ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுல ஏகப்பட்ட சிறிய பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் சைனா தான் உலக அளவுல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த சில வருஷங்களாவே இந்தியாவில இயங்கி வர சைனா நிறுவனங்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட பல அரசு அமைப்புகள் இந்தியாவில இயங்கி வர சைனா ஸ்மார்ட் போன் நிறுவனங்களை செய்த ஆய்வுல பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் கொண்ட வங்கி கணக்குகளை முடக்கப்பட்டு இந்த தொகையை திரும்பி பெற பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மத்திய அரசு சைனா ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு முக்கியமான கண்டிஷனை வச்சிருக்கு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சைனா ஸ்மார்ட் போன் உற்பத்தி நிறுவனங்களை தங்களுடைய இந்தியா வர்த்தகத்துல ஷேர் ஹோல்டர்ஸா சேர்த்துக்கிட்டு இயங்கணும்னு கூறப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. Xiaomi, Oppo, Realme, Vivo ஆகியவை இந்தியாவில் தனது வர்த்தகத்தை தனியா செய்ய முடியாது, இந்திய நிறுவனங்களின் கூட்டணி அமைப்பு அடிப்படையில தான் செய்ய முடியும். மத்திய அரசு இந்த கண்டிஷன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல. அதே போல இந்த விதிமுறை எப்போது வரும்னு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு சைனா ஸ்மார்ட் போன் நிறுவனங்களின் இந்திய வர்த்தகத்துல COO, CFO மற்றும் CTO பதவிகள்ல இந்தியர்களை மட்டுமே நியமிக்க வேணும்னு அறிவுறுத்தி இருக்கு. இதே போல உள்நாட்டு உற்பத்தியிலையும் இந்திய நிறுவனங்களுடன் கூட்டணி சேர்ந்து உற்பத்தி செய்ய வேணும்னு அறிவிச்சிருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் தெரிவிச்சிருக்கு. மேலும் சைனா நிறுவனங்கள் இந்தியாவில டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண இந்திய நிறுவனங்களை பயன்படுத்தவும் இந்தியாவில இருந்து ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதே போல வரி ஏய்ப்பை தடுக்க இந்திய அரசு விதிமுறைகளுடன் வேகமா இணங்கவும் அரசு தரப்புல இருந்து Xiaomi, Oppo, Realme, Vivo நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை அமலுக்கு வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சிக்க ஒன்இண்டியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML and robotic and industrial automation.